எல்லாமே நல்லா இருக்கும், எல்லாருக்கும் பிடிக்கும். இந்த சென்னை சில்க்ஸின் தரமான ஆடி, பெருமை மிக ஆடி. நான் இப்படி வச்சுட்டு இப்படி வேடிக்கு பார்த்துட்டே இருந்தேன். கேரள அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இங்கேயும் கிழிச்சிச்சு, இங்கேயும் கிழிச்சிருச்சு. இங்க தையல், ஆமா தையல் இருக்கு. ஆமா 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 ஆமா. அப்பா டெத் அப்போ ராஜ்குமார் சார் வந்து அங்கேயே இருந்து, நான் வந்து அங்க மயக்கம் போட்டு ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போயிருந்தாங்க. அவரே உட்காந்து பால் எல்லாம் காய்ச்சி கொடுத்து மண்ணிங்கடுத்து நமக்குன்னு கையில பைசா இருக்கும், நம்ம சொந்த பைசால நம்ம பேரம்பேத்திகளுக்கு ஏதாவது வாங்கி தரலாம் அந்த மாதிரி எண்ணம் போதும். ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல என்னடா வாழ்க்கை அப்படின்னு கூட தோணிடும். லக்கும் வேணும், திறமையும் வேணும்ன்றது நல்லா வராதவங்களுக்கு தான் தெரியும் லக்கை பத்தி. நீங்க இந்த லவ் மேரேஜ் பத்தி சொல்லிட்டு இருக்கீங்களா அம்மா அப்பா, பட் அவங்க லவ் நீங்க வளரும் போது பசங்க நீங்க உங்க தம்பி பாத்துருக்கீங்களா எப்படி இருக்கும், அவங்களுக்குள்ள அந்த பாண்ட் எப்படி இருக்கும், பேசிக்கிறது தேவையா? இதுதான் தேவை. ஒரு வாட்டி அடிச்சோ இல்ல திட்டியோ நான் பார்த்தது கிடையாது. ஆ சோ ஸ்வீட். எங்க அம்மா திட்டுவாங்க, எங்க அம்மா வந்து எங்களை அடிச்சாங்கன்னா கொறாண்டி விட்டுருவாங்க. எங்க அப்பா பிடிச்சி அவங்க கே இது தேவையான்னு கேட்டது அதுதான் போல இருக்கு. தேவையா நம்மள பத்தி எல்லாம் விஷயம் வெளிய வரவே இப்ப மம்மிக்கு நெயில்ஸ் வந்து நாங்க சொல்லுவோம், அது வந்து பிளேட் மாதிரி இருக்கும், பிளேட் மாதிரி இருக்கும், லைட்டா சும்மா நமக்கு இப்படி தலையில இது பண்ணா கூட அப்படி கீறிக்கும். எங்க மம்மியோட நெயில் அவ்வளவு ஷார்ப்பா, பயங்கர ஷார்ப்பா நெயில்ஸ். என்ன பண்ணுவாங்க பசங்களை அடிச்சா எனக்கு பிடிக்காது, அடிக்காதீங்க எப்படி பிடிப்பாங்களோ அது கீறிடும் எங்க அப்பா கையில. கீரணும்னு கீறது இல்ல, அடிக்காதீங்க தடுப்பு. ஆனா எங்க அப்பா வந்து அது எங்க அப்பா கிட்ட ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். எங்க அம்மா ஒரு வார்த்தை திட்டது கிடையாது, ஒரு வாட்டி கூட அந்த அடிச்சது அதெல்லாம் நான் பாத்ததே இல்ல. அங்க இருக்கிற கோவம் எங்க மேல காட்டுவாரு, தவிர எங்க அம்மாவை மட்டும் அப்படியே தங்கு தங்கு தங்குவாரு. அப்படி என்னன்னா லவ் இது எனக்கு சத்தியமா புரியாது. என்ன அப்படி என்ன லவ் அது சொல்லுங்க. அவருக்கு அந்த அளவுக்கு என்ன பிடிச்சிருக்கு அந்த மாதிரி பாத்துக்கிறாரு. ரெண்டாவது எங்க அம்மா என்ன எப்படி வச்சிருந்தாங்கன்றதும் அவருக்கு தெரிஞ்சிருக்கு. அதுல இருந்து அவங்க அம்மா கிட்ட இருந்தது நான் மிஸ் பண்ண கூடாதுன்னு நினைச்சாரோ என்னவோ, அதனால என்ன திட்டுறது இல்ல, இது பண்ற. எங்க வீட்லயும் என்ன யாருமே திட்டினது இல்ல, அடிச்சது இல்ல, எதுவுமே பண்ணது இல்ல அந்த மாதிரி. அதனால அவரும் அப்படி பாத்துட்டாரு. ரொம்ப லக்கி அம்மா இல்லையா அந்த விஷயத்துல. அந்த விஷயத்துல ராணி மாதிரி தான் இருந்தேன். என் வீட்டுல இருக்கும்போது தெரியும் அடிப்பாரு எங்க அப்பா. எங்க அம்மா வந்து தடுத்துருவாங்கன்னு சொல்லிட்டு ரூம் குள்ள போட்டு கதவை லாக் பண்ணிட்டு, அப்ப ரெண்டு பெட் இருக்கும், எந்த ஒன்னு தம்பி தான், இந்த சைடு திரும்பி பெல்ட் பியோ அடி அடி அடிப்பாருங்க. ரொம்ப குறும்புத்தனம் பண்ணுவோம், கொஞ்சம் நஞ்சம் இல்ல. என் பசங்க எல்லாம் பரவாயில்லன்னு சொல்லலாம், நாங்க எல்லாம் பண்ணாத அட்டகாசமே கிடையாது. அட்டி அட்டின்னு அடிப்பாரு, அங்க அவன் சிரிப்பான். கிடையாது திட்ட கூட மாட்டேன் ரொம்ப ஓவரா. நீங்க உங்களை எதுவும் சொல்ல மாட்டீங்களா இவங்க வளரும் போது? அம்மா திட்டவே மாட்டேன், ரொம்ப கோவம் வந்ததுன்னா அப்பதான் திட்டுவேன் தவிர அடிச்சதெல்லாம் ஒரே வாட்டி சும்மா இருக்கா. அதனாலதான் எனக்கு இவங்க அடி வாங்கும்போது அழ வந்துடும். உனக்கு ஒரு அடி அடிச்சிருக்காங்க ஒரே வாட்டி வந்து சேரதான் அடிச்ச இருந்தாங்க. அப்ப கூட சேரதான் இருக்கு. அவங்க பூஜை ரூம்ல இருந்தாங்க, என்ன வந்து சாமான் தேய்ச்சிருமா, எப்ப வேலைக்காரமா வரல, கிச்சன்ல அவ்வளவு சாமான் இருக்கு, சாமான் தேய்ச்சிருமா, ஏன் அவங்க தேக்க மாட்டாங்க. அவங்க போயிட்டு அரை மணி நேரம் பூஜை பண்ணிருந்துருக்காங்க, நான் வந்து டிவியே பாத்துட்டு இருந்திருக்கேன். அவங்க சமைக்கணும் இப்ப அடுத்து, அவங்க 7 மணிக்கு மேல சமைக்க மாட்டாங்க. எங்க அம்மா மணி 6 நைட் தோசைக்கோ எதுக்கோ தவா வேணும் எதுவுமே இல்ல. சோ வந்தாங்க,
வந்து நான் உங்ககிட்ட என்ன சொல்லிட்டு போனேன், என்ன பண்ணிருக்கேன், டமால ரெட்டி வர சேர்தான் விட்டாங்க. நான் போய் நேரம் பாத்ரூம்ல அவ்வளவுதான், அதுல இருந்து அடிக்கவே மாட்டாங்க. அதுலேருந்து ரொம்ப பயந்துட்டேன் நான், ஐயோ நம்ம என்ன அடிச்சோன்னு இந்த மாதிரி அடிச்சதோட இன்னும் சுத்தமா பவர்ஃபுல் லெக் போல இருக்கு. அம்மா நீங்க எவ்வளவு படங்கள் பண்ணிருப்பீங்க நீங்களும் சாரும் சேர்ந்து? குறையிற 72-75 அவ்வளவு படங்கள் பண்ணி. அம்மா கர ஓரமாலாம் வந்துட்டு ஒரு அது சாங் இப்ப கேட்டா அவ்வளவு சூப்பரா இருக்கும். அம்மா கர ஓரமா தாத்தடிக்கிற நேரமா அம்மா மனது இருக்குது பாரமா. இப்ப பார்த்திபன் சார், முரளி சார், அவங்களாம் வந்து ஒரு ஒரு எப்படி மத்த ஹீரோஸ் மாதிரி ப்ராப்பர் கமல் சார் மாதிரி அந்த அளவுக்கு பயங்கரமா ஆடக்கூடிய ஒரு ஹீரோஸ் கிடையாது. பட் அவங்கள வச்சு கோரியப்படுறது எப்படி இருக்கும் போது அந்த மாதிரி ஒரு ஹீரோஸ் பண்ணும்போது? அது எப்படின்னா நான் எங்க மாஸ்டர்கிட்ட கத்துக்கிட்டது தான், எங்க மாஸ்டர்கிட்ட நான் கத்துக்கிட்டது. அவர் மாஸ்டர்கிட்ட வேற மாதிரி ஸ்டைல கத்துரு. என்னன்னா அவங்களுக்கு என்ன வரும், ஆர்டிஸ்டுக்கு என்ன வரும், அதுக்கு தகுந்த மாதிரி மூவ்மெண்ட் பண்ணிட்டு போயிடுவோம் நாங்க. இல்லையா, இப்போ நாங்கள் பண்ணுற மூமெண்ட் தான் அவங்க பண்ணி ஆகணும்னு நாங்கள் வந்து கம்பல் பண்ண மாட்டோம். ஏன்னா சில படங்கள் வந்து பட்ஜெட் படமாக இருக்கும், சிலது வந்து நமக்கு நிறைய டைம் கொடுப்பாங்க சாங் எடுக்க, சிலது ரெண்டே நாளில் முடிக்கணும்னுவாங்க சாங்கு. அந்த மாதிரியெல்லாம் இருக்கும்போது நம்ம இந்த மூமெண்ட் போட்டு தான் ஆகணும்னு சொல்ல முடியாது. ரெண்டாவது அவங்க ஃபேமஸான ஆர்டிஸ்டாக இருப்பாங்க, அவங்களுக்கு போய் நீங்கள் இதை பண்ணுங்கன்னு நம்ம டைரெக்டாக அந்த அளவுக்கு அந்த காலத்தில் பெரிய மாஸ்டர்ஸே சொல்ல மாட்டாங்க அந்த அளவுக்கு இது பண்ணி தான் ஆகணும்னு சொல்ல மாட்டாங்க. பண்ணி தான் ஆகணும்னு சொல்றது யாருன்னா பப்பிமா வைஜந்தி மாலா அந்த மாதிரி டான்ஸ் தெரிஞ்சவங்க கிட்ட சொல்லுவாங்க, தெரியாதவங்க கிட்ட சொல்ல மாட்டாங்க. அதனால எந்த ஹீரோவா இருந்தாலும் எந்த ஹீரோனா இருந்தாலும் இப்ப சுஜாதா அம்மாக்கு அவ்வளவா டான்ஸ் வராது, ஆனா நல்லா ஆக்ட் பண்ணுவாங்க, எக்ஸ்ட்ராடினரிய ஆக்டர். பட் அவங்களுக்கு தகுந்த மாதிரி மூமெண்ட் வச்சுப்போம் டூயர் சாங்ல, அவங்கள போய் அசிங்கப்படுத்தக்கூடாது அவுடோர்ல. அப்போ அவங்களுக்கு வராத மூமெண்ட்டை போட்டு இதை பண்ணுங்கன்னு நம்ம சொல்லக்கூடாது அப்படின்னு எங்க குரு சொல்லி கொடுத்தது எனக்கு, சோப்ரா மாஸ்டர். சோப்ரா மாஸ்டர் அவங்களுக்கு இப்போ அவங்கள மாதிரி உன்னால் நடிக்க முடியாது, அவங்க நல்லா நடிப்பாங்க, நீ நல்லா ஆடுறன்றதுக்காக அவங்க முன்னாடி போயிட்டு இந்த மூமெண்ட்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு என்ன வருமோ அந்த மாதிரி, சப்போஸ் பேட்டி இந்த மூமெண்ட் அவங்களுக்கு வரலன்னா நீ கொஞ்சம் மாற்றி கொடு அப்படின்வாரு. அந்த மாதிரி அதே மாதிரி தான் ஹீரோஸ்க்கும், ஹீரோஸ்க்கு அவங்களுக்கு என்ன மூமெண்ட் வருதோ அதை தான் நாங்கள் பண்ணிப்போம். இப்போ நீங்கள் அப்படி வந்து இவ்வளோ படங்கள் பண்ணியிருக்கீங்களே, இப்போ எந்த ஹீரோவில் ஹீரோயின் படம் பண்ண போறோன்னா ஒரு அப்பா நம்ம என்ன வேணா கம்போஸ் பண்ணலாம் பிரச்சனையே இல்லைப்பா, இவங்களை வச்சு நம்ம படம் ஆட வச்சிடலாம் அப்படின்னு உங்களுக்கு யார் டக்குன்னு வருவாரு? அது ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும்ல, இருக்கும் என்ன வேணா நம்ம இவங்களுக்காக என்ன வேணா பிளான் பண்ணலாம் பண்ணிடுவாங்க அப்படின்னு யார்? கமல் சார், சுஷில கமல் சார் வச்சு என்ன என்ன மூமெண்ட் வேணாலும் போடலாம், எப்படி வேணாலும் பண்ணிடுவாரு. பிரபுதேவா சார் கேட்கவே வேண்டாம், அவர் வச்சு என்ன மூமெண்ட் வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு. அந்த மாதிரி சில பேர்லாம் இருக்காங்க. அப்புறம் யார் சொல்றது, ஆனந்த் பாபு சார், அவர் வச்சு என்ன மூமெண்ட் வேணும். கரெக்ட், மோகன் சார் படம், மோகன் சார் ப்ரொடியூஸ் பண்ண படம், டைரக்ட் பண்ண படம் அன்புள்ள காதல், கரெக்ட். அதுல வந்து ஆனந்த் பாபு சாருக்கும் பண்ணோம். அதுல பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் எல்லாம் வேற நிறைய பேர் இருந்தாங்க. செட்டும் இருந்தது, அவுடோரும் இருந்தது, அந்த சாங் பண்ணோம், கரெக்ட். ஆனந்த் பாபு சாரும் என்ன மூமெண்ட் வேணாலும் போடலாம் அவருக்கும். அந்த மாதிரி அந்த மாதிரி கொஞ்சம் டான்ஸ் தெரிஞ்சவங்களுக்கு வந்து என்ன வேணாலும் நம்ம போடலாம் அப்படின்னு இருக்கோம். டான்ஸ் தெரியாதவங்களுக்கு அவங்களுக்கு தகுந்த மாதிரி மூமெண்ட் பண்ணி அப்படியே கொண்டு போயிடுவோம். அந்த மாதிரி நேக்கா எடுத்துட்டு நீங்க ஷூட்டிங் போயிருக்கீங்களா? அப்பா அம்மா அப்படி ஏன்னா ரெண்டு பேர் வீட்டுல ஒருத்தர் இருந்தாலும் வர முடியும், ரெண்டு பேருமே இருக்காங்க, ரெண்டு ஒரே இடத்துக்கு வர போவாங்க, கூட மாட்டாங்க, எவ்வளவு சோகம் போக விட்டு போட்டோ தேவர் மகன் லுக்ல போட்டு போயிட்டாங்க. அப்பதான் தெரியாதுல கொஞ்சம் வளர வளர எங்க இதுக்கு ஆசை வந்துருமோன்னு சொல்லிட்டு அப்படியே உரம் கட்டிட்டாங்க. நின்றுட்டு வேடிக்கை பார்த்துட்டு அதையே மீறி போய் பாத்துட்டு வரும்போதா? இல்ல 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 இல்ல, வெளியூர், இவங்க வெளியூர் வரமாட்டேன், பசங்க ஹாஸ்டல்ல இருந்து வந்துட்டாங்க, நான் வெளியூர் வரமாட்டேன்னு. இல்ல இல்ல, நீ பொண்ண கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டாங்க. உடனே நான் போயிருக்காங்க, போகும்போது சந்தன போட்ட அந்த சாங் அதுதான் ஒண்ணு. அப்ப இருக்கவங்க எல்லாம் வந்து மாஸ்டர்ஸ் எல்லாம் ஒரு ஃபேமிலி மாதிரி பழகுனாங்க. இந்த மாதிரி இல்ல மாஸ்டர், இந்த 1.5 மாசம் நான் வீட்டுலதான் இருந்தாலும் ஹாஸ்டல்ல இருந்து வராங்க, நான் பசங்களை விட்டுட்டு வரமாட்டேன் அப்படின்னு சொன்னா, பரவாயில்ல பசங்களையும் கூட்டிட்டு வந்துரு. அந்த சாங் ரகு மாஸ்டர் கூட்ட, அதே மாதிரிதான் சுந்தர மாஸ்டர் சொன்னாரு, பசங்களையும் கூட்டிட்டு வந்துரு. பிரபுதேவா சாங் தெலுங்கு படம் போனோம், ஒருத்தரை மட்டும் எங்க அம்மாட்ட, அம்மாவால ரெண்டு பேரையும் வச்சு மேனேஜ் பண்ண முடியாது, அம்மாட்ட விட்டுட்டு ஒருத்தரை மட்டும் நான் கூட்டிட்டு போடுவேன் சாங்க்கு. அந்த மாதிரி நடக்கும், அந்த மாதிரி ஒரு ஃபேமிலியா தான் நம்ம வேணும்னு நினைச்சாங்கனாக்கா நீங்க வந்துதான் அவனு நினைச்சாங்கன்னா பரவாயில்ல கூட்டிட்டு வந்து வர மாட்டேன் கூட்டு வரும். நம்ம சொல்றது இல்ல, அவங்களே சொல்றாங்க, நம்ம அந்த மாதிரி சொல்றது இல்ல. நான் இந்த சாங் வரல மாஸ்டர், அடுத்த சாங்க்கு வேணா வரேன், பசங்க ஸ்கூல்ல இருந்து வந்திருக்காங்க, அது ஒண்ணுலாம் இன்னொன்னு சொல்லுவாங்க, ஹாஸ்டல்ல இருந்து வந்திருக்காங்க, எங்க மாதிரி பசங்க எல்லாம் கொஞ்சம் சைலண்டா இருந்திருப்போம். இப்ப இருக்க பசங்க எல்லாம் வால் பண்ணுவாங்களா? டெஃபினட்டா யாரையும் அலோ பண்ண மாட்டாங்க. எப்படி அலோ பண்ணுவாங்க,
அவங்களுக்கு பொருளாதாரத்துல என்ன கஷ்டமோ அப்புறமா பின்னாடி கஷ்டம் வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக எங்களை போட்டுருவாங்க. பட் உங்களுக்கு அந்த அந்த காலகட்டம் ஃபேஸ் பண்ணிருக்கீங்களா நீங்க பொருளாதார? நிறைய ஃபேஸ் பண்ணிருக்கோம். பேசலாம் ஆனா நல்லா வராதவங்களுக்கு தான் அதனோட அருமை தெரியும். மட்டும் பத்தாது, லக்கும் வேணும், லக்கும் வேணும், திறமையும் வேணும்ன்றது நல்லா வராதவங்களுக்கு தான் தெரியும் லக்க பத்தி அருமை. அப்பதான் நான் சமைத்து படிக்கும் போது ரொம்ப பினான்சியல் ஸ்ட்ரகிள் ஆயிடுச்சு. சோ நாங்க நல்ல ஒரு ஸ்கூல்ல படிச்சுட்டு இருந்தோம், எங்க குழந்தை கவர்மெண்ட் ஸ்கூல்ல போட்டாங்க. அப்பவே டோட்டலா எல்லா படிப்பு கொலாப்ஸ் ஆயிடுச்சுன்னா நம்ம அந்த என்ன சொல்றது கான்வென்ட்ல இருந்து ஷைன்வேல் அங்க நீ கான்வென்ட்ல இருந்து நேரா இதுவே என்விரான்மென்ட்டே மாறிடும் நமக்கு எல்லாம். கே நகர் ஸ்கூல் வந்தாச்சு, சேஞ்ச் ஆனதுனால டோட்டலா டிராப் ஆயிடுச்சு எனக்கு ஸ்டடீஸ்ல. அந்த டைம்ல ரொம்ப கஷ்டம், வாரிசு கார்டு ரொம்ப கம்மி பைசாலதான் இருந்துச்சு. சோ சரி ஓகே, வாரிசு கார்டு எடுத்து ஆட வைக்கலாம் சொல்லி அப்படி டான்ஸ்ல. அந்த வாரிசு கார்டு எடுக்கிறதுக்கு கூட எங்ககிட்ட அப்ப பைசா இல்ல, அந்த அளவுக்கு கஷ்டம். என் பிரதர் தான், என் தம்பி எனக்கு ஹெல்ப் பண்ணான் கொடுத்ததுனால அது கொஞ்சம் ஈஸியாச்சு எனக்கு அப்ப. பட் யோசிச்சிருக்கீங்களா என்னடா நம்ம எல்லாம் கரெக்டா தான் பண்றோம், ஏன் ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது? அது யோசிச்சிருக்கோம் நிறைய வாட்டி, அதுதான் என்னன்னு புரியல. ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல சி என்னடா வாழ்க்கை இது அப்படின்னு கூட தோணிடும். ஏன் இந்த மாதிரி ஆகுது? நம்ம டான்ஸரா இருக்கும் போது அசிஸ்டண்டா இருக்கும் போது எல்லாரும் ஆகாவோ ஆகாவோன்னாங்க, ஒரு மெயின் டெக்னீஷியனா வரும்போது ஏன் இந்த மாதிரி ஆகல? எல்லா சாங்கும் நல்லா இருக்குன்னு தானே வேற சொல்றாங்க. நாங்க பண்ண எந்த சாங் வேணாலும் நீங்க போட்டு பாருங்களேன், சும்மா ஒரு ஒரு 20 சாங்னா கூட எடுத்து போட்டு பாருங்களேன், எல்லா சாங்குமே நல்லா இருக்கு. ஆனா ஏன் வரல? இப்ப நான் சொல்ற இப்ப எல்லாருக்குமே கூட இப்ப நீங்க தஞ்சாவூர் மண் எடுத்து எங்க அந்த வெண்ணிலா, தஞ்சாவூர் மண் எடுத்து தாமரபரணி தண்ணிய விட்டு சேர்த்து சேர்த்து செஞ்சது இந்த பொம்மை. என்ன சொல்றது இது கிடைக்கல எங்களுக்கு, அது எப்படி என்ன ரீச் சொல்றது இல்ல அடுத்தடுத்து சாங் ரீச் பட் வாய்ப்புகள் அடுத்து சாங்கும் ரீச் டான்ஸும் ரீச் தான். டான்ஸும் நல்லா இருக்கும் தான் சொல்றாங்க எல்லாரும், ஆனா அந்த அந்த சாங்லயே ஒரு வேர்டு வரும், அந்த வேர்டு வந்து அப்ப ரீச் ஆல அதே வேட வேற சாங்கு போட்டிருப்பாங்க. ஏன்னா அந்த படமும் அப்போ அவ்வளவா ரீச் ஆல சாதுரியன், ஆமா இந்த வேற ஒரு படத்துக்கு போட்டிருப்பாங்க அந்த சாங்ல இருந்து அதே பிட்டு அங்க ரீச் ஆயிருக்கு. அது நமிதா மேம் பண்ணிருப்பாங்க. இங்க வந்து அதே இது இங்க வந்திருக்கும், அதே இது வந்து இங்க ஜெயில் சாங்ல வந்திருக்கும். எதனால இப்படியாவது ஒண்ணுமே புரிய மாட்டேன். லக்குதான் வேணும். இல்ல இது இன்னொரு விஷயம் நான் கேள்விப்பட்டிருக்கேன், அதாவது சினிமால வந்து நம்ம இவ்வளவு நமக்கு நல்ல ஒரு திறமை இருந்தாலும் கூட இந்த பிஆர் ஒரு விஷயம் சொல்றாங்கல்ல கான்டாக்ட்ஸ், நம்ம போய் இந்த மாதிரி நம்ம நமக்கு தெரிஞ்ச மனிதர்களோட எல்லாம் நம்ம அப்பப்ப நாங்க இருக்கோம் அப்படின்றது. எங்க அப்பா கிட்ட ஒரு கெட்ட பழக்கம் இருக்கு, அவரா போய் வாய்ப்பு தேட மாட்டாரு. பிகாஸ் போன புதுசா அதுதான் தப்பா போச்சு, அதுவும் ஒரு காரணம். நிறைய பேர் வந்து குடுக்கன்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு அவர் ஃபெட் அப் ஆயிட்டாரு, அவர் போய் தேட மாட்டாரு. வந்த வாய்ப்பு பண்ணலாம், ஏன்னா எப்படி இருந்தாலும் சின்ன படங்கள் வந்து சின்ன மாசத்துக்கு தேடுவாங்க. வந்த படங்கள் அப்படி வந்த படங்கள் பண்ணதுதான் இதெல்லாம். ஆக்சுவலி இவரா போய் தேடினதெல்லாம் வந்து பெருசா சொல்லுங்க. நாங்களா போய் தேடினதுன்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் மூணு கம்பெனி பண்ணது அவ்வளவுதான். ராமநாராயண் சார்ந்து சோலைக்குள் தமிழ்மணி சார்ந்து அவரும் கேட்ட உடனே கொடுத்துட்டாரு. அந்த மாதிரி அம்மாக்கு மம்மி நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் சீரியல்ல போந்துட்டேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு. இதுல ரொம்ப கம்மியா வருது, நேமும் வரல அவ்வளவா. நேம் வருது, அந்த சாங்க பார்த்தவங்க வரைக்கும் இப்போ ப்ரொஜெக்ஷனை போட்டு பார்ப்பாங்க இல்லையா, ஃபர்ஸ்ட் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி எல்லாரும் ஆஹா ஓஹோ ஆஹா ஓஹோன்னுவாங்க. அதுக்கப்புறம் நேம் வராது, அடுத்தடுத்து கூப்பிட வருது வந்து கம்மியாயிடுச்சு வாய்ப்புகள்.
அப்பதான் நான் வந்து சீரியல் ஆக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். பட் உங்களுக்கு இப்ப நட்பு வட்டம் ரொம்ப கம்மின்னு சொன்னீங்க, இப்ப இவங்களுக்கு இவங்களுக்கு பெருசா ஃப்ரெண்ட்ஸ் கிடையாதுன்னு சொன்னீங்க, உங்களுக்கு அப்படி இந்த மாதிரி சூழ்நிலை எல்லாம், ஏன்னா பொதுவா எல்லாரும் வந்து ஹெல்ப்பும் பண்ண மாட்டாங்க, நமக்கும் அப்படி கேட்க மாட்டோம்ல, பட் உங்களுக்கு அது மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இருக்காங்களா தமிழ் இண்டஸ்ட்ரியில உங்களுக்கு ஹெல்ப் பண்ணவங்க? அந்த மாதிரி இண்டஸ்ட்ரியில ஹெல்ப் பண்ணவங்க ஃப்ரெண்ட்ஸ்னா எப்படி? ஃப்ரெண்ட்ஸ் வெல் விஷஸ் கிடையாது, ஹெல்ப் பண்ணவங்க ரெண்டு பேர் இருக்காங்க. அதே மாதிரி தேவியானை மேம்கிட்ட வந்து அப்போ கொஞ்சம் அதான் சொன்னேன், யாரும் கூப்பிடல செய்யலன்னு, இவர் கொஞ்சம் ஃபெடப்பாக இருந்துட்டாரு. சரி நான் கேட்குறேன் தேவியானை மேம்கிட்டன்னு சொல்லிட்டு, நாங்கள் சொன்ன முகையெல்லாம் வேற பண்ணியிருக்கோம் இல்லையா. அப்போ தேவியானை மேம் வந்து சொந்த படம் எடுத்துட்டு இருந்தாங்க, தேவியானை மேம்கிட்ட வந்து நான் கேட்டேன். ஓ அதில் எல்லாம் நீங்கள் தான் பண்ணி? நான் கேட்டேன், அது நான் கேட்டேன் அந்த டைம்ல, அந்த ஸ்டார்டிங்லலாம் நான் கேட்கல. ஸ்டார்டிங்லாம் இவர் தான் ஸ்டார்டிங் நான் கேட்டேன், ராமநாதன் சார்கிட்ட மட்டும்தான். மீதி எல்லா கம்பெனியும் இவர் தான் போய் கேட்டாரு. இவர் கேட்டதுனால தான் வந்துச்சு எல்லாமே. நான் இவர் கூட எந்த கம்பெனிக்கும் போக மாட்டேன், என்னை கூட்டும் போக மாட்டார். இது தேவியானை மேம் மட்டும் நான் கேட்டேன் காதலுடன் டைம்ல வந்து. அப்ப ராஜ்குமார் சாரையும் எனக்கு தெரியாது, டைரக்டர் அவரை. ஆமா அவரையும் தெரியாது எனக்கு. அப்ப சொன்னமுகி பண்ண அந்த கேப்ல கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஷிப் இருந்தது. அப்ப தேவியானிட்ட போய் கேட்ட உடனே அதனால என்ன நம்ம பண்ணலாம்னு சொல்லிட்டு உடனே அவங்க வீட்டுக்கார்ட்ட சொல்லிட்டு அவங்க படத்துல மூணு சாங் கொடுத்துட்டு காதலுடன் படத்துல அதெல்லாம் பண்ணுங்க. ஐயோ ரொம்ப தேங்க்ஸ். அதான் நீங்க சொல்லவே வேண்டாம், நீங்களா நல்ல தொழிலாளி, ஏன் வராம எப்படி இருக்கீங்கன்னு தான் நானே நினைப்பேன். என்னோட அப்பா டெத் அப்போ ராஜ்குமார் சார் வந்து அங்கேயே இருந்து, நான் வந்து அங்க மயக்கம் போட்டு ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போயிருந்தாங்க. லைக் அந்த ட்ரிப் ஏற்றோடனே நான் அனுப்பல, அவரே உட்காந்து பால் எல்லாம் காய்ச்சி கொடுத்து நீ குடிச்சாதான் நான் கூட்டிட்டு போவேன், நான் எதுவுமே சாப்பிடாம உட்காந்து. அந்த அளவுக்கு ரொம்ப ஃபேமிலி ஃப்ரெண்ட மாதிரி ஆக்சுவலி ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டாங்க தேவியானி மேம் ராஜ்குமார் சார் எல்லாம். அதனாலதான் ஒதுங்கிப்பமே தவிர டச்ல இருக்கும். இப்போ இந்த மாதிரி ஷிஃப்ட் ஆகுறது எப்படி இருக்கு? போயிட்டு போயிட்டு ஹைதராபாத் சென்னை போயிட்டு போயிட்டு வந்துட்டு இருக்குதுங்க. வர்க் பண்ணுனா ரொம்ப பிடிக்கும். அதுக்கு வந்து நான் விடிய விடிய டைரக்டர் அத்தனை பேருக்குமே தெரியும், நான் விடிய விடிய வர்க் பண்ண சொன்னாலும் ஐ வர்க். இப்ப நான் சொல்லுவாங்க தெரியுமா, நான் 9:00 வந்து 9:00 போயிருவேன், அந்த மாதிரிலாம் நான் இதுவரைக்கும் எங்கேயுமே சொன்னது கிடையாது. இப்ப இருக்க ரைட் ஏஜ், இப்போ ஒரு ஏஜ் இருக்க வரைக்கும் நம்ம பண்ண முடியும். 40+ எல்லாம் ஆயிடுச்சுன்னா பண்றது கஷ்டம். அந்த டைம்ல வேணா என்னால இவ்வளவு லாங் ஒர்க் பண்ண முடியாதுன்னு சொல்லலாம். இப்ப இருக்கிறதுக்கு எதுக்கு அதை பத்தி யோசிக்கணும்? இன்னும் டைம் இருக்குல்ல, லெட்ஸ் திங்க் அபவுட் இட். அப்படி இல்ல, இது ஒரு ப்ரையாரிட்டி இருந்தா பரவாயில்ல. நமக்கு ரெண்டு பசங்க இருக்காங்க, அவங்க ஸ்கூல் இருக்காங்க, அவங்கள மிஸ் பண்றோம், நிறைய விஷயங்கள் இருக்கும்ல, அதெல்லாம் சொல்லுங்க. என்கிட்ட ஒரு கெட்ட பழக்கம் என்ன, வீடுன்னு வந்துட்டோம்னா வீடு தவிர வேற எதுவுமே தெரியாது. ஷூட்டிங்னு போயிட்டேனா ஷூட்டிங் தவிர வேற எதுவுமே தெரியாது. எங்க வீடு கட்டி போயிட்டு ஒரு வார்த்தை போன் பண்ணி அந்த ஷூட் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நான் காலே பண்ணேன். அந்த 2 மணி நேரம் வந்து அதுக்கு அப்புறமா தான், அப்புறமா தான். ஆமா நடுவுல எல்லாம் கிடையாது. நடுவுல இவங்க எல்லாம் கால் பண்ணுவாங்க, லஞ்ச் பிரேக் மாமா, லஞ்ச் பிரேக் மாமா, குடும்பம். நான் எனக்கு லஞ்ச் பிரேக்ல சாப்பிட்டு ஒரு 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 சின்ன பவர் நாப் எடுத்துட்டு ரெடி ஆனா கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா இருக்கும்னு சொல்லிட்டு, மாமா ப்ளீஸ் ப்ளீஸ் இப்பதான் சாப்பிட்றேன், பவர் நாப் வேணும், அப்புறம் பேசுறேன், கட் பண்ணுறேன். இந்த ஷூட்டிங் டைம்ல மட்டும் யாருக்குமே கால் பண்ண மாட்டேன். மேபி அடுத்த 2 சீன்ல நீங்க இல்லைன்னு சொன்னா வேணா போன் பண்ணுவேன். அது இப்ப முன்னாடி எல்லாம் அது கூட பண்ண மாட்டேன். மம்மி எல்லாம் வந்து சுத்தமா அது கூட பண்ண மாட்டேன். என்னோட அந்த என்ன சொல்ல, கல்யாணத்துக்கு முன்னாடி இருக்க டைம் எல்லாம் போனுங்கிறது கிடையவே கிடையாது. அப்பெல்லாம் 5 சீரியல், இப்பெல்லாம் வந்து ஒரு சீரியல் பண்ணா இன்னொன்னு பண்ணக்கூடாது, ஒரு சேனல் பண்ணா இன்னொரு சேனல் பண்ணக்கூடாது, அதெல்லாம் இப்போ இருக்கு. அப்பெல்லாம் நான் 5 சேனல்ல ஒர்க் பண்ணேன், 5 சீரியல்ஸ் பண்ணுவேன், ஒரு ரியாலிட்டி ஷோ பண்ணுவேன். தூங்குறதுக்கு அப்பெல்லாம் 2 ஹவர்ஸ் மேல தூங்குறதுக்கு டைம் இருக்காது. சோ அவ்வளவு ஹெக்டிக்கா ஒர்க் பண்ண பீரியடும் உண்டு. பட் இட் வாஸ் ஃபன். எனக்கு எதாவது ஒர்க் பண்றதுக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால ரெடி டு ஒர்க். நீங்க நடிச்சிட்டு இருக்கீங்க, அம்மா திருப்பி நடிக்க அம்மா இருக்க அந்த ஆசை. பட் நான் தான் சொல்றேன் போதும் மம்மி, ஏன்னா அவங்க ரொம்ப எங்கேஜ் வந்து கஷ்டப்படுறாங்க. இதுக்கப்புறமா ஒரு ரிட்டைர்மெண்ட் லைஃப் என்ஜாய் பண்ண அப்படின்னு சொல்லி நான் உட்கார வச்சிருக்கேன். ஆனா அவங்க மைண்ட்ல என்ன, நீ ரிட்டைர்மெண்ட் லைஃப் என்ஜாய் பண்ற மாதிரி வச்சிருக்கேன், இன்னொரு வேலை கொடுத்துருக்கேன் எனக்கு. எனக்கு என்ன 2 விஷயம், நடிக்கிறது பிடிக்கும், சரி வீட்டுல இருந்துட்டு ஒரு மாதிரி ரொம்ப சில டைம் போர் அடிச்சிடும், ஐயோ நம்ம நடிச்சிட்டு இருந்திருக்கலாமே. ரெண்டாவது எல்லாரையும் பார்ப்போம் நடிக்கும் போது, இப்ப யாரையுமே பாக்குறது இல்ல, நம்ம வீட்டோட சரி வீடு நம்ம பிள்ளைங்க அப்படி இருக்கும், அது ஒரு கஷ்டம். ரெண்டாவது இன்னொன்னு என்னன்னா, நம்ம நடிச்சோம்னா நமக்குன்னு கையில பைசா இருக்கும், நம்ம சொந்த பைசால நம்ம பேரம்பேத்திகளுக்கு ஏதாவது வாங்கி தரலாம், அந்த மாதிரி எண்ணம் போதும். இவங்களுக்கு எல்லாம் குழந்தை பிறந்துட்ட பிறகு, ஐயோ நம்ம பைசால இருந்து எடுத்து நம்ம வாங்கி தரணும், அப்படி வாங்கி குடிக்க முடியலையே, அதுதான் ஒரு வருத்தமா இருக்கு. நீங்க விதை போட்டு சம்பாதிக்கிறோம், நீங்க போட்ட விதை நாங்களாம் சம்பாதிச்சிட்டு இருக்கோம். இப்ப எங்க கிட்ட மரத்துல இருந்து பழம் பறிக்கிறது பைசா வாங்கி கொடுத்தது தப்பு கிடையாது. நீங்க போட்டதுதான், இவங்க கொடுத்த டேலண்ட்னாலதான் இன்னைக்கு இவ்வளவு நாள் சைன் பண்ணிக்கிறோம், இவங்க கொடுத்த சப்போர்ட்னாலதான் யானாலுமே தம்பியா இருக்கும். சோ அப்ப எங்க கிட்ட இந்த ஃப்ரூட்ஸ் இவங்க எடுக்கறதுல எதுக்கு இவ்வளவு ஃபீல் பண்றாங்கன்றதா என்னோட யோசிக்கிறீங்க. ஃபைனலா ஃபேமிலி பத்தி சொல்லுங்க, ஏன்னா மருமப்பிள்ளை எல்லாத்துலயும் விட்டு தரவே இல்லை.
ஒன்னு கூட ஒரு இடத்துல கூட வச்சு சொல்லல, எல்லா இடத்துலயும் அப்படியே உள்டாதான் வச்சுக்கோங்களேன். சோ ஃபேமிலி பத்தி சொல்லுங்க நீங்க மக்களுக்கு. இறுதி எங்க பார்த்தா நானும் மம்மி டாடி தம்பி நாலு பேரு. டாடி இதோ இப்ப இங்க இருக்காங்க, தம்பி வந்து யூகேல இருக்காங்க. தம்பிக்கு இப்பதான் கல்யாணம் ஆயிடுச்சு, ஒரு 3 இயர்ஸ் இருக்குமா? ஆமா 3 இயர்ஸ் ஆச்சு கல்யாணம் ஆகி. இப்பதான் அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கு, பெண் குழந்தை. சோ அவங்க ஹாப்பியா அவங்க லைஃப் அங்க லீட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க என்னைக்கு வருவாங்க, நீங்க ஒரு ஜீவன் காத்துக்கிட்டே இருக்கும். அவங்க வர்றாங்கன்னு தெரிஞ்சா அங்க வீடியோ ஒரு அலப்புறம் பண்ணி ஒரு டெய்லி நான்வெஜ் பண்ணணும், எதாவதெல்லாம் பிளான் பண்ணி அவங்க என்னென்ன பண்ணணும்லாம் லிஸ்ட் எல்லாம் போட்டு வச்சிருவாங்க. சோ அந்த மாதிரி நம்ம இங்க வந்தோம்னா அதெல்லாம் நடக்காது, அந்த மாதிரிலாம் அந்த அளவுக்கு அதெல்லாம் இருக்காது. சோ எதுவும் சொல்றதுக்கு இல்ல, நீ எப்பவுமே இங்க இருக்க, எப்ப வேணாலும் நம்ம பண்ணிக்கிறோம், எப்ப வேணாலும் அவங்க ஊர்ல இருந்து வராங்க. ஒரு 1 மந்த் தான் இருக்க போறாங்க, ஆமா இவங்க கூட தான் ஊர்ல இல்ல, அதெல்லாம் வராது. வெளியூர் போய் பாக்கலாம் போயிட்டு வந்து அப்படியே கண்டுக்க மாட்டாங்க. என் வாழ்க்கை போயிட்டு இருக்கு. பட் ஓகே ஃபைன், எனக்கும் அவன் ரொம்ப பிடிக்கும், லைக் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா சண்டை நிறைய போடுவோம். சண்டை மீன்ஸ் வெறும் சாப்பாடு சண்டை மாட்டோம், மத்தபடி வரதும் இல்ல. அவன் கேப்பான், ஊர்ல இருக்கிற அக்காங்க எல்லாம் வந்து தம்பி சாப்பிட்டுமே வைப்பாங்க, நீ ஒருத்தி தாண்டி இட்டுக்கிட்டா சாப்பிட்டு அப்படின்னு கலாய்ப்பான். சோ அந்த மாதிரி லைக் சாப்பாடு தவிர மத்த நேரத்துல நம்ம ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஹஸ்பண்ட் வந்து பாத்தீங்கன்னா மாமியாரு, ஹஸ்பண்ட் அவங்க, அப்புறம் அவங்களோட பிரதர், மூணு பேர். இப்ப பிரதர் யூஎஸ்ல இருக்கிறதுனால எங்க மாமியார் கிரீன் கார்டு அப்ளை பண்ணி கிடைச்சிச்சு. சோ இப்ப அவங்க அங்க போயிருக்காங்க. என் ஹஸ்பண்ட் நானே குழந்தைங்க இங்க இருக்கும். எனக்கு 2 குட்டீஸ், ஸ்ரேயா அண்ட் ஷரின். சோ ரெண்டு பசங்க அவங்க இது இருக்காங்க. அப்புறம் அந்த அண்ணா அண்ணா அவங்களுக்கு அவங்க வைஃப் அங்க 3 பசங்க இருக்காங்க. அவங்க லைஃப் அங்க அப்படி ரொம்ப அவங்க அங்கெல்லாம் வந்து ரொம்ப பிளான்டா ரொம்ப டிசிப்ளின்டா வளர்க்குறாங்க. நம்ம இந்தியால வந்து நமக்கு அது அன்பு ஜாஸ்தி கொடுக்கறதுனால பசங்க எல்லாருக்கும் பிடிக்கும். சென்னை சில்க்ஸின் தரமான ஆடி, பெருமை மிக ஆடி.